வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வா நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 14/9/2021. இன்றைக்கு சமணக்கு நாள், செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஆவணி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, முட்டாள் அறிவாளியின் ஏணி. முட்டாள் அறிவாளியின் ஏணி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மலநாள் கடமை அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அஷ்டமி, கேட்டை, துர்வாஷ்டமி, சிரேஷ்டாஷ்டமி, லட்சுமி ஆக ஆவாகனம், லட்சுமி விரதாரம்பம், தென்காசி, கடையம் இத்தலங்களிலே ஸ்ரீ சிவபெருமான் தெப்ப உற்சவம். செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 7:45 to 8:45 வரை, மாலை 4:30 to 5 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45 வரை, மாலை 7:30 to 8:30 வரை. செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா கார்த்திகை நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டமாக இருக்கலாமா? ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சூரியன், கன்னிராசியிலே புதன் செவ்வாய், துலாத்திலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே வியாழன் மற்றும் சனீஸ்வர பகவான். ஓகே, ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, தன வரவு கூடும், பொருளாதார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், தகவல்கள் தினவரவு கூட்டும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், தொழில் சார்ந்த பயணங்கள் சிறக்க அமையலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். அன்பான ரிஷப ராசினிகளே, பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். உங்கள் தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழிலில் நேர்மை காப்பாற்றப்படும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், தகவல்கள் தினவரவு கூட்டும், பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதனம் ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரி விட்டிகை கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், சிறு தானியம், நவத்தானியம், அரிசி இணை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமை இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்கும், கடசார்ந்த பொருட்களால் ஓர லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், நட்பு வலைவிரியும், நட்பு வட்டாரம் விரியும். இருந்தாலும் புதிய நட்பிலே கவனத்துறை செயல்பட நாளாக இருக்கிறது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜனமேற்றுக் கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு புதிய வீடு, புதிய வாகனம், புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அன்பான சிம்மராசினிகளே, வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும், காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாக்கலாம். பார்ட்னர் சம்பந்தப்பட்ட வகையிலே, பங்குதார வகையில் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். ஷேர் மார்க்கெட், ஏஜென்சி நடத்துவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கால் வாய்ப்புகள் சுமார்தான், இருந்தாலும் மகளிர் விலையிலே தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, தன லாபம் கூடும், வியாபார லாபம் கூடும், நல்ல முன்னேற்றம் காணலாம், பயணங்கள் பயன்கூட்டும், போக்குவரத்தால் பயன்பெறலாம். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி இணை வியாபாரிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான துறராசினிகளே, சுகமான சிந்தனைகள் கூடும், சுபகாரி முயற்சிகளை கூடும், எடுத்தும் கொடுத்தும் என்ற காரியத்தை செய்ய வேண்டாம். விழிப்போடு செயல்படுங்கள், பொறுமையோடு செயல்படுங்கள். ஒரு சிலருக்கு பெண்கள் விலையிலே பிரச்சனை ஏற்படலாம், எனவே வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். விழிப்போடு பேசுங்கள். உங்கள் காரியத்தை மட்டும் சிறப்பாக செய்து வந்தால் எந்த தொந்தரவும் கிடைக்காது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மன அமைதி கூடும், மனக்கசப்புகள் மாறும். ஆன்மீகம் வழியிலே, யோகா தியானம் ஒன்று வழியிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பயணங்கள் பயன்கூட்டும், ஆன்மீக பயணங்களும் அமையலாம். கடசார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்கும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான தனுசு ராசினிகளை அனுகூலமாக நன்றி சொல்ல வேண்டும். காரி வெட்டி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். அருள் வாக்கு சொல்வோர், குறி சொல்வோர், ஜாதகம் பார்ப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரிய மனித சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், காதல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், ஆண்புக்குறி சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரித்து கொண்டு சேரலாம். ஒரு சிலருக்கு காது மூக்கு சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். தகவல்கள் தனவர் கூட்டம், உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. ஆண்பான கும்பராசினிகளே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், சிறப்பான முன்னேற்றமானி சொல்லலாம். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி இணை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமை இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. மூலிகை சம்பந்தப்பட்ட, சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம்.
அன்பான மீனராசினிகளே, நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். காலை முதல் மாலை வரை புதிய காரியங்களை சிறப்பாக செய்யலாம். வெற்றி வாய்ப்புகளை குவிக்க காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். இருந்தாலும் வண்டி வாகனங்களிலே யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டின் தெற்கிலும் காலியிடம் குறைவாக இருந்தால் கூடுதல் முன்னேற்றம் கிடைக்குமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேர்கள்.